கிடைக்கும் போது. அப்போ வரம் கேட்ட கை கைக்கு என்ன இருக்கு மனசுல, இப்பவே இந்த முடிஞ்ச இப்பவே கலந்துக்கணுமே அப்படின்னுதான் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது அதுதான் நடக்கணும், அப்பதான் அது கம்ப்ளீட்டா பண்ண மாதிரி இருக்கும், அந்த சத்திய வாக்கியத்தை நிலைநாட்டின மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் நிறைய ரீசன் சொல்றாரு. அதை நாம பார்த்துருக்கோம். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, அவரு இல்ல நான் கிளம்புறேன் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு ீராமபிரமான்குருன்ஸ்ரீராமபிரமுகானந்தமதிராமானுஜமுனிம்ஷ்யகாரசிஷ்யாஷீவதாத்யேகோச்சரேராமயோகுருவே மங்களம் துண்டுபத்தி ஸ்ரீமான் வேங்கடநாதாரியம் ஸ்ரீபாஷ்யாம்பிரதசாகரம் ஸ்ரீபாஷ்யகாரசிஷ்யாயா ஸ்ரீபதாத்யேகோச்சரே ஸ்ரீராமயோகுருவே மங்களம் துண்டுபத்தி ஸ்ரீமான் வேங்கடநாதாரியம் கவிதாத்யேகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சரிதத்தாம் சதாகிருதி குருப்யாதத் குருப்யச்ச நமோ பாகவதீமஹே விழிமஜ சித்ராத்யோ தம்பதி ஜெகதா
சுசேஷ பூதேன மயா சுயேகி சர்வசதேகி விதாதும் பிரீதம் ஆத்மானம் ஸ்ரீமான் பிரபதே ஸ்வயம் சுக்லாம் பிரதனம் விஷ்ணும் சுஜவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாய சர்வ விக்னோபசாந்தையே யஸ்ய த்விரத பக்த்ராத்யாஹ பரிஷத்யாஹ பரஷதம் விக்னம் நிக்ன நிததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். வெல்கம் யூ ஆல். நாம அயோத்தியா காண்டம் பார்த்துட்டு இருந்தோம். அதுல 35வது சர்க்கம் வரைக்கும் முடிச்சிருக்கோம். என்ன பார்த்திருந்தோம்? சுமந்திரன் அவரு கெஞ்சி பாக்குறாரு, கூத்தாடி பாக்குறாரு, கோபத்துல பேசி பாக்குறாரு. என்னதான் பேசினாலும் கை கை மேல ஒண்ணுமே பிரபாவம், மீன் நோ எஃபெக்ட், ஒண்ணுமே ஒண்ணுமே தோணல அவங்களுக்கு. ஒண்ணு ஷீஸ் ஜஸ்ட் அன்பர்டர்ப்ட், அப்படியே இருக்காங்க கை கை. அங்க வரைக்கும் நாம பார்த்திருந்தோம். இப்ப 36வது சர்க்கத்துல என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். சுமந்திரன் இப்படி பேசினதுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் கூட பர்டர்பே ஆகாம ஒரு ட்ராங்குலிட்டி அப்படியே இருக்காங்களே அப்படின்றத தசரதர் பாக்குறாரு. அவருக்கு ஏற்கனவே வந்திருக்காரு, அதுக்கு மேல இன்னும் அதிகமா அவருக்கு ஒரு துக்கம் தாங்க முடியாத மாதிரி ஆயிட்டு இருக்கு. அவரால கண்ணுல இருந்து அப்படியே மறுபடியும் அழுகையா வருது, கண்ணீர் வருது. அப்போ அவர் சுமந்திரன் கிட்ட பேச தொடங்குறார். ஏன்னா சுமந்திரன் சொன்னியும் ஒன்னும் கேட்கல இவங்க, அதனால தசரதர் சுமந்திரன் கிட்ட சொல்ல தொடங்கிறார். சுமந்திரா, ராமனை பின்தொடங்கி அவனு பின் அவன் அவன் பின்னாடியே சதுரங்க பலம் களமட்டும் சொல்லிவிடு. கூடையே அநேகமான திங்ஸ் வஸ்துகளை, நிறைய பியூட்டிஃபுல்லான பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் மெட்டீரியல்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அது எல்லாமே அவங்க கேரி பண்ணிட்டு களமட்டும் சதுரங்க சேனை. கூட அவங்க கூடையே அந்த சைன்யத்துக்கு தேவைப்படுற மாதிரி ஸ்திரீகள் அவங்களும் கிளம்பட்டும். அப்புறம் இந்த ஊர்ல இருக்கிற ரிச் பீப்புள் இருப்பாங்க, பிஸ்னஸ்மேன். ஸோ அந்த பிஸ்னஸ்மேன் வாணிஜ்யம் பண்றவங்க அவங்களும் பொருள்களை இந்த சைன்யத்துக்கு சதுரங்க சேனைக்கு தேவையான பொருள்களை கொண்டு அவங்க பின்னாடியே கிளம்பட்டும். யாரு யாரு ராமனை ஆசிரித்திருக்கிறாரோ, ஆசிரித்திருக்கிறார் அப்படின்னா யார் யார் ராமன்ல புகழ் புகழ் பெற்றிருக்கிறார்களோ, அப்படின்னா ஷெல்டர் எடுத்திருக்கிறாங்களோ, அவங்க எல்லாருமே ராமர் பின்னாடியே கிளம்பட்டும். யா அது மட்டும் இல்ல, யாருக்கு ராமன் 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 பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் நல்லா சண்டை போடுறாரு அப்படின்னு இருக்கு, அந்த சண்டை போடுறது பார்த்தா ராமருக்கு பிடிக்கும் அப்படின்னா, யாரை பார்த்து ராமனுக்கு மகிழ்ச்சி ஏற்படுதோ அப்படிப்பட்டவங்களும் கிளம்பிட்டோம். அவங்களுக்கு தேவையான அளவுக்கு பணம் பணம் காசு பணம் அதெல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிடு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான முக்கியமான ஆயுதங்கள் வெப்பன்ஸ், அப்புறம் அதை டிரான்ஸ்போர்டேஷன் அது கேரி பண்றதுக்கு அது எல்லாமே அனுப்பி வை. நகரவாசிகள் அப்படின்னா மக்கள், அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் அவங்களும், அப்புறம் யாருக்கு எல்லா மக்களும் இல்லை, யாருக்கு காட்டு பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கோம் நாட்டுல இருந்தாலும் பெர்ஹாப்ஸ் தே ஹவ் விட விசிட்டட் ஃபாரஸ்ட் மெனி அம்டீம் நம்பர் ஆஃப் டைம்ஸ், அப்படி நிறைய தடவை போயிருக்கிறவங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கு ஃபாரஸ்ட், இந்த வழிதான் போகணும், இது இது டேஞ்சரஸ் அந்த மாதிரி. ஸோ அப்படிப்பட்டவங்களையும், அப்புறம் இந்த ஹண்டர்ஸ் காட்டுல இருப்பாங்க இல்லையா, அந்த ஹண்டர்ஸ் அவங்களும்
ராமன் கூடையே களமிட்டோம். ராமன் காட்டுல இந்த வைல்ட் லைஃப் காட்டு மிருகங்களை வேட்டை ஹண்டிங் பண்ணிட்டு சந்தோஷமா அங்க தேன் குடிச்சுக்கிட்டு தேன் பருகிட்டு அங்க சந்தோஷமா வாழட்டும். அங்க இருக்கிற நதிகள் ரிவர்ஸ் அந்த அங்க இருக்கிற நதிகள் அதெல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு அங்கேயே நல்லா வாழட்டும். இந்த ராஜ்யத்தை பத்தி கொஞ்சம் கூட ஞாபகமே வராத மாதிரி நினைவே வராத மாதிரி அவர் அங்க வாழட்டும் அப்படின்னு சொல்றாரு. இந்த நிர்ஜனமான அப்படின்னா யாருமே ஆள் இல்லாத இடத்துல போகணும் அப்படின்ற மாதிரி அரண்யத்துக்கு அப்படி இருந்தாலும் அந்த அந்த சூழ்நிலை இருக்கிறதுனால யாருமே இல்லாத இடத்துக்கு போறதுனால ராமர் என்னுடைய தானியங்கள் அப்படின்னா கிரெயின்ஸ் ஃபுட் கிரெயின்ஸ் அப்புறம் என்னோட வெல்த் ட்ரெஷரில் இருக்கிற வெல்த் எல்லாமே எல்லாமே ராமன் கூட கிளம்பிட்டோம். ராமன் அங்க புண்ணிய ஸ்தலங்கள்ல புண்ணிய கஷேத்திரங்கள்ல அங்க போய் யஜ்ஞம் பண்ணிட்டு நிறைய தானங்களை ரிஷிகளுக்கு அந்தணர்களுக்கு கொடுத்துக்கிட்டு அப்படியே அவரு அரண்யத்தை சுத்தி பார்க்கட்டும். அப்படி மகாவீரனான பரதன் அவன் மகாராஜா மாதிரி இங்க அயோத்தியைய அவன் பாலனம் பண்ணிட்டான். லெட் ஹிம் ரூல் திஸ் அயோத்தியா. மத்த ராமனுக்கு தேவைப்படுற என்னென்ன சாமக்ரி என்னென்ன ஐட்டம்ஸ் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன வேணுமோ என்னென்ன ஆளுகள் வேணுமோ எல்லாமே ராமன் கூட கிளம்பட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் கைகை அன்பர்டர் தான் இருந்தான். இப்ப வரைக்கும் இவர் சுமந்திரன் திட்டுற வரைக்கும் சுமந்திரன் கெஞ்சுற வரைக்கும் அந்த வரைக்கும் அப்பயுமே அசையவே இல்லாத. ஆனா இப்ப எல்லாமே கிளம்பட்டோம் கிளம்பட்டோம்னு சொன்ன உடனே தசரதர் கைகைக்கு அப்படியே பதறிடுறாங்க. சோ அவளுக்கு ஒரு மாதிரி பயம் ஆயிடுது. அப்படியே முகம் சுருங்கிடுது. அவளுடைய ஸ்வரமும் ஒரு மாதிரி இவ்வளவு நேரம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தது இப்போ ஒரு மாதிரி சாஃப்ட் ஆயிடுச்சு. அவளுக்கு அவளுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் மாதிரி ஆயிடுது. பதறி அவ வாயெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு அவளுக்கு. அப்போ அவ மகாராஜா பக்கத்துல திரும்பி அவ சொல்றான், ஹே புண்ணியாத்மா. மகாராஜா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு கைகை தசரதருக்கு பார்த்து சொல்லிட்டு இருக்கான், ஹே புண்ணியாத்மா, தனம் இல்லாம தானியம் இல்லாம ஜனங்கள் இல்ல மக்கள் இல்லாம ஒண்ணுமே இல்லாம சூன்யமா இருக்கிற நிசாரமா இருக்கிற ராஜ்யத்தை பரதன் எப்படி ஸ்வீகரிக்க போறான்? ஹி இஸ் நாட் கோயிங் டு என்ஜாய் திஸ். அவன் எடுக்க மாட்டான் இந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை. அப்படிப்பட்ட ராஜ்யம் தேவையில்லை. அது தட் இஸ் ஈக்குவல் டு இந்த சத்தான பார்ட்டை குடிச்சு விட்டு மத்தது மிச்சம் இருக்கும் இல்லையா வேஸ்டா இந்த வைன்ல ஆல்கோஹால்ல அந்த மாதிரி ஆயிடும் அது. விச் இஸ் நாட் அட் ஆல் யூஸ்ஃபுல். அது எதுவுமே இல்லை, சத்தம் இல்லை அதுல. அப்படி ஆயிடும். இட் இஸ் அன்வர்தி அப்படின்ற மாதிரி கை கை சொல்ற. இப்போ இந்த மாதிரி ஷேம்னஸ் இல்லாம கை கை சொல்றத பார்த்து தசரதர் கொஞ்சம் குரூரமா கொஞ்சம் குரூயலா திரும்பி இலை கேடியே இவரை கேடி, நீ சொன்ன மாதிரியே நான் பாரத்தை சுமந்துட்டு இருக்கேன். யூ ஆஸ்க் ராமர் காட்டுக்கு போகணும், பரதன் இங்க அயோத்தியில இருந்து பாலனம் செய்யணும் அப்படின்ட்டு நீ சொல்ற அந்த பாரத்தை நான் சுமந்துட்டு இருக்கேன். நீ சொன்ன மாதிரியே சுமந்துட்டு இருக்கேன். ஆனா இப்போ இது சரியில்லை அது சரியில்லை. நீ ஏன் சொல்ற? நீ ஒரு அயோக்கிய, ஒரு அன்குவாலிஃபைட் பர்சன். இப்போ நான் ஆக்ஞம் பண்ண மாதிரி நடக்கக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, அப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்ற. ஏன் முன்னாடியே நீ சொல்லவில்லை, ஏன் கூறல நீ முன்னாடியே அப்படின்னு கோபத்துல தசரதர் சொல்ற. இவ்வளவு நேரம் ஒரு தடவை கெஞ்சி பார்த்தா யாரு? கைகை. அது ஒர்க் அவுட் ஆகல. கைகை இப்போ தசரதர் எந்த அளவுக்கு கோபமா சொன்னாரோ அதுக்கு ரெண்டு மடங்கு அதிகமா கோபம் அவ சொல்றான். என்ன ராஜா, உன்னுடைய வம்சத்துல முன்காலத்துல சகரன் அப்படின்னு இருந்தான். அந்த சகரனுக்கு ஜேஷ்டபுத்திரன் முதல் பிள்ளை, முதல் புதல்வன் அசமஞ்சன் அப்படின்னு அவனை சகரன் காட்டுக்கு அனுப்பிவிட்டான். எதுவுமே இல்லாம காட்டுக்கு அனுப்பிவிட்டான் அப்படின்னு ரொம்ப புகழ் இருக்கு
உங்க வம்சத்துல சகரன் அவனோட பிள்ளையே காட்டு கல்வி விட்டான், ஒண்ணுமே இல்லாம அப்படியே துரத்தி விட்டான், நாட்டை விட்டுட்டு காட்டுக்கு நீ நாட்டை விட்டு துரத்தி விட்டான், அயோத்தியை விட்டு துரத்தி விட்டான் அப்படின்னு புகழ் இருக்கு. அப்படியே இந்த ராமனும் கிளம்பட்டும், லைக் தட் சிமிலர்லி லெட் ஹிம் ஆல்சோ கோ அப்படின்னு கைகை சொல்றான். ரெண்டு மடங்கும் கோபத்துல. சோ இது தசரதர் கேக்குறாரு, அவருக்கு என்ன சொல்றதுன்னே புரியல, இவ்வளவு ஷேம்லெஸ்ஸா பேசுறாளே அப்படின்ட்டு, டிஸ்கிரேஸ், இது கேவலமா இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்ற, திக்காரம் இதுக்கு அப்படிங்கிறது மட்டும் சொல்லி வேற ஒண்ணுமே சொல்றதுக்கு வாயே இல்லை அவருக்கு. இஸ் ஜஸ்ட் அஸ்டவுண்ட், இஸ் ஸ்பீச்லெஸ், அப்படியே வாய் கட்டி நின்றுன்றாரு. இவ்வளவு கேவலமா பேசுனது எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க, எல்லாருக்குமே ஒரு மாதிரி என்னடா கொஞ்சம் கூட குச்சமே இல்லாம இப்படி பேசுறாளே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க கைகை, ஆனா கைகைக்கு ஒண்ணுமே அதெல்லாம் கத்தி, அதெல்லாம் ஒண்ணுமே கணக்குல எடுக்கிறது இல்ல. அது அங்க ஒரு சித்தார்த்தா அப்படின்ற ஒரு வயசான ஒரு மந்திரி இருந்தார். இப்ப நீங்க பாலகாண்டத்துல பார்த்த அஷ்ட மந்திரிகளை இவர் இல்ல, பர்ஹாப்ஸ் ஈ சம்மதன் மந்திரி, மெயின் மந்திரி இல்லாம மெயின் மினிஸ்டர் இல்லாம சப்ஆர்டினேட் கேபினட் மினிஸ்டரா இருக்கலாம், ஆர் ஏற்கனவே அவரு மந்திரியா இருந்து ரிட்டையர் ஆயிருந்தா இருக்கலாம். சோ அப்படி ஒரு வயசான ஒரு விருத்தர், ஒரு மந்திரி சித்தார்த்தா அப்படின்றவர், அவர் எப்பவுமே நேரடியா இருக்காரு அப்படின்னு ராஜா கிட்ட இருந்து ஒரு நல்ல மரியாதை இருக்கு அவருக்கு. He doesn't twist and turn the things to say. He is very direct person. அப்படின்னு அவருக்கு புகழ் இருக்கு. அவர் கை கை பேச்சு கேட்டு அவருக்கு தாங்க முடியாம அவர் சொல்றார், இல்லம்மா அசமஞ்சன் துஷ்டன், ஒரு கேடி, வீதியில பசங்க மக்கள் ஆடிட்டு இருந்தா விளையாடிட்டு இருந்தா அவங்கள தூக்கிட்டு கொண்டு போய் சரியின் நதியில வீசி விடுவான், அப்படி வீசிட்டு அவங்க சாகுறத பார்த்து இவன் என்ஜாய் பண்ணுவான், ஹீஸ் எ சாடிஸ்டிக் ஃபெல்லோ. அப்போ அந்த அப்படி பண்ணும்போது நகரவாசிகள் மக்கள் கோபம் பட்டு ராஜா கிட்டே போறாங்க, சகரன் கிட்டே போய் சொல்றாங்க, ஏ ராஜன் உனக்கு அசமஞ்சு வேணுமா இல்ல நாங்க வேணுமா, நீ ஏதாவது ஒன்னு முடிவு எடுத்துக்கோ, ஐதர் எங்களை எடுத்துக்கோ இல்ல உள்ள வேணும்னு சொல்லிக்கோ, ஏதோ ஒன்னு சூஸ் பண்ணிக்கோ, யூ கான் சூஸ் போத், ஏதோ ஒண்ணு சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு போய் சொல்றாங்க. கோபம் வந்துட்டு சகரனுக்கு ஒண்ணுமே புரியல, அவர் கேக்குறாரு ஏன் இவ்வளவு கோபமா இருக்கீங்க, என்ன நடந்திருக்கு, வாட் இஸ் த ரீசன் ஃபார் யுவர் திஸ் ஃபியர், ரொம்ப பயப்பட்டு இந்த மாதிரி சொல்றீங்களே, எதுக்காக என்ன நடந்திருது கூறுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ மக்கள் சொல்றாங்க, ராஜா உன்னுடைய புதல்வன் பிள்ளை அசமஞ்சன் எங்களோட பசங்க வீதியில விளையாடிட்டு இருந்தா அந்த மூர்க்கன் இந்த முட்டாளன் அவங்கள தூக்கிட்டு போய் சரிய நொதியில வீசிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கான், இதனால ரொம்ப பாதிப்பு ஏற்படுது எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சகரன் இதை கேட்டு, மக்களுக்கு இவ்வளோ தொல்லை ஆயிட்டு இருக்கே என்னோட பிள்ளையினால் அப்படின்னு தெரிஞ்சு அவங்களோட நலனுக்காக இவனை இந்த கேடியான இந்த அசமஞ்சனை நாட்டு விட்டு துரத்து விடுங்க, வெளியே அனுப்புங்க அப்படின்னு ஆர்டர் போட்டு விட்டுருவார். அப்படிப்பட்ட அசமஞ்சனுக்கு கூட வெளியே அனுப்பும்போது, ஃபர்ஸ்ட் டைம் வெளியே அனுப்பும்போது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் இவன் திரும்பி வரக்கூடாது, நம்ம நாட்டுக்கு வரக்கூடாது, லெட் இன் கோ அவே அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி கூட சேர்த்து அனுப்பி விட்டுருவார். அப்படி அனுப்பும் போது கூட அவனுக்கு அவன் ஒரு இடத்துக்கு போற வரைக்கும் கொஞ்சம் தூரம் ஆகுற மாதிரி ஃபுட் கிரெயின்ஸ் அதெல்லாமே கொடுத்து அனுப்புறாரு. அதுக்கப்புறம் இந்த இந்த ஃபாரஸ்ட்ல ஆறு இந்த ரூட் ஷூட் சாப்பிடுறதுக்கு ஹேமர் இல்ல, அந்த எடுக்கிறதுக்கு மண் எடுக்கிறதுக்கு, அப்புறம் அந்த ஃப்ரூட்ஸ எடுத்தது ஆர் அந்த ரூட்ஸ் அண்ட் ஷூட்ஸ் எடுத்தது ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு புட்டி, ஒரு என்ன சொல்றது, ஒரு பேக் மாதிரி வச்சுக்கணும், அந்த மாதிரி அது எல்லாமே கொடுத்து அனுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம அவனுக்கு தேவையான அளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரூட் கிரீன்ஸ் கூட கொடுத்து அனுப்புறாங்க. யாருக்கு, அசமஞ்சனுக்கு, அந்த கேடியா இருக்கிற அசமஞ்சனுக்கே இவ்வளவு பண்றாங்க.
சோ அவன் என்ன பண்றான், அந்த அசமஞ்சன் அதை எடுத்துட்டு அந்த கிரி துர்கங்கள், கிரி அப்படின்னா பெட்ட அந்த மவுண்டன் பீக்ஸ் அதெல்லாமே பார்த்துட்டு ஹி வில் கெட் இன் கோ கோ அவுட் ஆஃப் தி நாட்டிலிருந்து வெளியே போயிடுவார். அப்புறம் நிறைய நேரம் வாழ முடியாது, அப்படியே சுத்தி 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 கொனையில இவென்ச்சுவலி எப்படி ஒரு பாவம் பண்ணவர் கஷ்டப்படுறாரோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஹி வில் இவென்ச்சுவலி டை. சோ அதனால அங்க இவனுக்கு அசமஞ்சலி ஏன் அந்த சிக்ஷை வந்தது, பிகாஸ் யூ வாஸ் டூயிங் ஏ கேவலமான ஒரு செயல் பண்ணிட்டு இருந்தான், மக்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தான். அதனால தர்மிஷ்டனான சகரன் அந்த மகாராஜா அவனுடைய புதல்வனாவே இருந்தாலும் அந்த அசமஞ்சனை வீட்டு விட்டு துரத்து விட்டுவார். ஆனா இங்க ராமன் என்ன தப்பு பண்ணிருக்கான், அங்க அசமஞ்சன் தவறு பண்ணா அதனால அனுப்பிவிட்டார். இங்க ராமன் வாட் இஸ் த மிஸ்டேக் தட் ராமா ஹஸ் கமிட்டட், இப்போ இப்படி நீ அவனுக்கு தொல்லை பண்றதுக்கு என்ன காரணம், எங்களுக்கு இந்த ராகவன் இல்ல ராமன் ராமன் ராமனுக்குள்ள ஒரே ஒரு துர்குணமும் தெரியவில்லை, அந்த பூர்ணச்சந்திரன் அந்த ஃபுல் மூன்லயும் நம்ம பார்க்கலாம், அந்த ஃபுல் மூன்லயும் ஒரு சிம்பிள் மார்க் இருக்கும் அந்த மூன்ல, அந்த மூன்லயும் அந்த சந்திரன்லயும் ஏதோ ஒரு அழுக்கு இருக்கு. ஆனா இவன் இல்ல ராமன் இல்ல தேடினாலும் கொஞ்சம் கூட ஒரு துர்குணமோ ஒரு கேவலமான ஒரு தன்மையோ எதுவுமே இல்ல, கலங்கமே இல்லாதவன். தேவி அப்படி நீ ஏதாவது ராமன்ல ஒரு தப்பு கண்டுபிடிச்சிருந்தேனா, தோஷம் இருந்தது அப்படின்னா, அது உனக்கு தெரிய வந்தது அப்படின்னா, தெரிய வந்திருக்கு அப்படின்னா, அதை எங்களுக்கு சொல்லிவிடு, நேரடியே சொல்லிவிடு. அப்போ ராமன் தேச பிரஷ்டன் அவர் நாட்டை விட்டு கிளம்புறதானா, அது சரி தவறே இல்லாது, ஏன்னா அவங்கள ஒரு பாவம் இருக்கு ஒரு தோஷம் இருக்கு அப்படின்னா அது சரி, ஓகே போ கிளம்பட்டும். அப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லாம கிளம்பட்டும் அசமஞ்சன் போன மாதிரி. ஆனா இப்போ ராமன் ஒரு அபதராதமும் பண்ணலையே, அப்படி இருக்கும்போது சன்மார்க்கத்துல இருக்கிற அப்படி அப்படிப்பட்டவனை நாம தர்மத்தை மீறி அந்த மாதிரி அனுப்பக்கூடாது, தேச பிரஷ்டம் பண்ணக்கூடாது, நாட்டுக்கு வெளியே அனுப்பக்கூடாது, இது தர்மத்துக்கு குத்தாயிடும், ராங் ஆயிடும், இட்ஸ் ராங், அதர்மம் ஆயிடும். இந்த அதர்மம் அவர் தர்மத்தை பரிபாலனம் பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு தேவேந்திரனாலையும் தெரியும், தேவேந்திரன் ஸ்டோரியும் நமக்கு தெரியும், புராண சில இருக்கு சிலது நமக்கு தெரியும் இல்ல, தேவேந்திரன் சில தப்பு தப்பு பண்ணுவாரு, தர்மம் ஃபாலோ பண்ண மாட்டாரு, அப்போ தேவேந்திரனே அவனுடைய ஐஸ்வர்யம் எல்லாமே தொலைஞ்சிடுவாரு, தொலைஞ்சு போயிடும் அவருக்கு, அதை நம்ம பார்த்திருக்கோம். இப்போ அதை கோட்ஸ் பண்ணி சொல்றாருங்க சின்னதா, இந்த தர்மத்தை ஹானி பண்ணா, தர்மம் நிலைநாட்டவில்லை, தர்மத்துக்கு ஆப்போசிட்டா நடந்துகிட்டோம் அப்படின்னா தேவேந்திரனோட வைபவமே குறைஞ்சிடும், அதுவே அழிஞ்சு போயிடும். அப்படி இருக்கும்போது தேவி ராமனுடைய அபிவிருத்திக்காக நீ இந்த மாதிரி பண்ணாத சொல்லாத, இதுல இருந்து என்ன நடக்கும், உனக்கும் கிட்ட பேர் தான் வரும், நீ இப்படி ரொம்ப அடப்பிடி பிடிவாதமா இருந்தேன்னா உனக்கும் கிட்ட பேர் தான் வரும், அப்படி வராம உன்னை நீ ரட்சித்துக் கொள் அப்படின்னு சொல்றாரு யாரு, சித்தார்த்தர். சித்தார்த்தர் இப்படி சொல்றது தசரதர் கேட்டுட்டே இருக்காரு. அப்போ தசரதர் சொல்றாரு, கண்டினியூ பண்றாரு, ஏன்னா இவ்வளவு சொல்லியும் ஒன்னும் ரியாக்ஷன் வரல கை கை கிட்ட இருந்து. அப்போ தசரதர் சொல்றாரு, இல்லை பாப்பி, ஏய் கை கை பாப்பி பாப்பிஸ்டே, இவனுடைய புத்திவாதம் கூட உனக்கு மனசுல ஏறல, உனக்கு படல, என்னுடைய ஹிதம் உனக்கு தேவையில்லை, உன்னுடைய ஹிதம் உனக்கு என்னன்னு தெரியாது, என்னோட விதம் உனக்கு தேவையில்லை, உன்னோட ஹிதம் உனக்கு தெரியாது, கேவலமான மார்க்கத்தில் நீ கிளம்பி என்னையும் அந்த மார்க்கத்தை இழுத்து இழுத்திட்டு இருக்கேன், இது ஒரு கேடித்தனம் புச்சேஷ்டே தேவையில்லாத, இது சன்மார்க்கம் இல்ல, சன்மார்க்கம் அப்படின்னா ஒரு நல்ல செயல் கிடையாது, அதுல இருந்து தூரமா இருக்கு, இப்போ இப்படியே நடந்ததுன்னா என்ன நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நானே ராமன் கூட கிளம்பிடுவேன், நீ இந்த ராஜ்யத்தை சுகமா இந்த காசை வச்சுட்டு நல்லா நீ வாழு, நான் எல்லாமே விட்டு நானே அவன் கூட போயிடுவேன், நீனும் பரதனும் மகாராஜனா இருந்துகிட்டு இந்த ராஜ்யத்தை சாஸ்வதமா நீங்களே சுகமா ஆளுங்க, நீங்களே பாலனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற. இதோட 36வது சர்க்கம் முடியுது, இதுக்கப்புறம் 37வது சர்க்கம் நான் ஆரம்பிச்சு விட்டுறேன், இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். 37வது சர்க்கத்துல என்ன நடக்கும்,
இந்த சித்தார்த்தம் சொல்றாரு ஒண்ணுமே நடக்கல, ஸ்ரீ தசரதரும் அந்த மாதிரி சொல்றாரு, நத்திங், நோ ரியாக்ஷன் ஃப்ரம் கைகை. சித்தார்த்தன் இந்த மாதிரி சொன்னது, தசரதன் சொல்றதெல்லாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு ராமர். ராமரே உள்ளே வந்து அவரே சொல்றாரு, அப்பா நீங்க என்ன சொல்றீங்க, எல்லாமே கொண்டு போ கொண்டு போன்னு சொல்றீங்க, வாட் இஸ் திஸ்? ஆ மகாராஜா, எனக்கு எந்த போகமும் தேவையில்லை, ஐ டோன்ட் நீட் எனிதிங். நான் காட்டுல வனத்துல நார்மல் ஒண்ணுமே, எப்படி ரிஷிகளை வாழ்றாங்களோ அப்படி வாழ்றேன், எனக்கு எந்த சங்கமும் தேவையில்லை. சங்கம் அப்படின்னா அட்டாச்மெண்ட், எனக்கு வேற எதுவும் தேவையில்லை, அது எல்லாமே நான் பரித்தியாகம் பண்ணிட்டேன். அப்படி இருக்கும்போது இது எல்லாமே பரித்தியாகம் பண்ணிட்டு சங்கம் வேணாம் அட்டாச்மெண்ட் வேணாம் வனத்துல ரிஷிகள் மாதிரி இருக்கிறேன்னு சொல்லும் போது, நீங்க பரிவாரத்தை கூட்டிட்டு போ, சதுரங்க சேனையை கூட்டிட்டு போ, தன தானியங்களை கூட்டிட்டு போ, எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றது, வாட் இஸ் திஸ்? இட் இஸ் சம்திங் லைக் அவன் அதுக்கு அந்த மகா கஜத்தையே கொடுத்ததுக்கு அப்புறம் கூட அது கட்டுறதுக்கு ஒரு செயின் இருக்குமே, அந்த செயின் மட்டும் வச்சுட்டு இருக்கான் அது வேணும்ன்ற மாதிரி. தேவையில்லையே, கஜமே இல்லைன்னும் போது, யானையே இல்லைன்னும் போது அது கட்டுறதுக்கு உண்டான செயின் எதுக்கு? தேவையில்லை. மகாராஜா எனக்கு எந்த சைன்யமும் தேவையில்லை, எல்லாத்தையும் பரதனுக்கு விட்டு கொடுத்துருக்கேன், நான் நார் வஸ்திரத்தை தரித்து கிளம்புறேன், யாராவது நார் வஸ்திரத்தை கொண்டு வந்து கொடுங்க. வனத்துக்கு காட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கிற எனக்கு என்ன வேணும்? அந்த ரூட் ஷூட்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த சின்ன எக்யூப்மெண்ட், டு டிக் தி சாயில் அண்ட் ஒரு புத்தி ஒரு பேக் மாதிரி, டு கேப்ச் ஐ மீன் டு ஸ்டோர் தி ரூட்ஸ் ஃப்ரூட்ஸ் ஷூட்ஸ். அந்த மாதிரி 14 வருஷம் நான் இந்த மாதிரி தான் வாழ போறேன், அது இருந்தா போதும் எனக்கு அப்படின்னு ராமர் சொல்றாரு. உடனே கேக்கே இதை கேட்டுட்டு இருக்காங்க, உடனே யாருக்குமே சொல்லாம டப்புனி அவங்களே போயிட்டு அந்த நார்வசத்தை கொண்டு வந்துடுவாங்க, கொண்டு வந்து கையில வச்சுட்டு எடுத்துக்கோங்க, இதை நீங்க தரித்து கொள்ளலாம் அப்படின்னு கைகை சொல்றான். கொஞ்சம் கூட குச்சமே இல்லாம அந்த மாதிரி சொல்றான் கைகை. அப்போ புருஷோத்தனமான ராமன் கைகை கையிலிருந்து அதை எடுக்கிறார். அந்த அவரு போட்டுட்டு இருக்கிற அந்த நயமான சில்க் கார்மெண்ட் அதை அவரு கழட்டி விட்டு இந்த நாறு வஸ்திரத்தை அவர் தரிக்கிறார் ராமர். லக்ஷ்மணனும் அப்படியே அவரும் கூட உத்தம வஸ்திரத்தை அவர் தரிச்சுட்டு இருக்கிற உத்தமான வஸ்திரத்தை தியாகம் பண்ணி இந்த நாறு வஸ்திரத்தை அவங்க தரிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே அத போட்டுக்கிறாங்க, எப்படி ரிஷிகள் எப்படி போட்டுக்கிறாங்களோ அதே மாதிரி போட்டுக்கிறாங்க. பர்ஹாப்ஸ் இந்த விஸ்வாமித்திரர் யாக சம்ரக்ஷணத்தை கூட்டிட்டு போயிருந்தார் இல்லையா, அப்போ இந்த அபியாசம் ப்ராக்டிஸ் எல்லாம் ஆயிருக்குன்னு தோணுது, அதனாலதான் இவங்க ரொம்ப ஈஸியா இந்த வேர் இட், தே நோ ஹவு டு டூ இட், ஹவு டு வேர் இட். ஆனா இப்ப என்ன அது, சீத்தம்மா இருக்காங்க, சீத்தம்மாவுக்கும் அதே நார் வஸ்திரம், சீத்தம்மா அதை எடுக்கிறாங்க கை கை கையில இருந்து எடுக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு பார்த்த உடனே நடுக்கம், பதறாங்க, அவங்க எப்படி இது போட்டுக்கிறது, ஒரு மாதிரி அந்த ஆடை கம்ப்ளீட்டா கவர் பண்ணாதே உடம்ப, ஒரு மாதிரி இருக்கு, புல்லால பண்ணிருக்காங்க அந்த அந்த நார் வஸ்திரம் அப்படின்றது ஒரு புல்லால செஞ்ச ஒரு கார்மெண்ட். சோ அவங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சம் ஆயிடுது, இது எப்படி போட்டுக்கிறது, எடுத்துக்கிறாங்க கை கை கிட்ட இருந்து, ஆனா ஷி இஸ் ஸ்டில் ஹெசிடன்ட், ஒரு மாதிரி ஷீ ஃபைண்டிங் அட்டாச்மெண்ட். எல்லா நற்குணங்கள் நல்ல லட்சணங்கள் இருக்கிற அந்த ஜானகம்மா, அந்த சீத்தம்மா கொஞ்சம் சங்கடம் அனுபவிக்கிறாங்க. அப்படியே கண்ணுல தாரையா தண்ணீர் கண்ணீர் வருது. ஆனா பதிவர்த்தா தர்மத்தை பாலனம் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு இருக்கு, அந்த தர்மத்திலேயே இருக்கணும் அப்படின்னு இருக்கு சீத்தம்மாவுக்கு. அப்போ பக்கத்திலேயே இருக்கிற கந்தர்வம் போல இருக்கின்ற ராமர், பக்கத்திலேயே அவரோட பதி கந்தர்வர் போல இருக்கிறார், அவரை பார்த்து அவரை நோக்கி சீதை, ஷி வில் ஆஸ்க், வனத்துல இருக்கிற ரிஷிகள் இந்த நார் வஸ்திரத்தை எப்படி தரித்து கொள்ளுகிறார்கள், ஹவு ஹவு இஸ் இட் தே வேர் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, ஐ மீன் கேக்குறாங்க. சீதைக்கு அதை தரிக்கிற விதானம் தெரியவே தெரியாது, எப்படி தெரிஞ்சிருக்கும், ஹி இஸ் எ பிரின்சஸ், அப்படிதான் வாழ்ந்திருக்காங்க இது வரைக்கும் வாழ்க்கை ஃபுல்லாவே, ஜனக மகாராஜர் வீட்டுல இருந்தா, அதுக்கப்புறம் தசரத மகாராஜ வீட்டுல இருந்தா, அப்படியே வாழ்ந்திருக்காங்க. அப்படியே
யோசிக்க ஆரம்பிக்கிறான். என்ன பண்றது, எப்படி இது இந்த நாரவஸ்திரத்தை தரிக்கிறது அவளுக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ அவளை என்ன பண்றான், அந்த இந்த நாரவஸ்திரத்தை இந்த கண்ட பாகத்துல ஒரு பகுதியா அப்படியே இருக்கிற ஏற்கனவே ஷீ இஸ் வேரிங் ட்ரெஸ் அந்த ட்ரெஸ் மேலேயே இதை போட்டுக்க ட்ரை பண்றான், எப்படி இருக்கும், இது சரிப்பட்டு வருமா அப்படின்னு. இங்க கண்டத்துல ஒரு இடத்துல அதை மாட்டின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கை விரிச்சு பாக்குறான். கை மேல ஒரு பகுதி இருக்கு அந்த நாரவஸ்திரம், இன்னொரு பகுதி இங்க மாட்டிருக்கு. அப்படியே பார்த்துட்டு இருக்கான். சோ பார்த்துட்டு இருக்கும்போது இன்னும் ஓ இது எப்படி போட்டு எப்படி இருக்கும்னு அவளுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால கூச்ச ஆயிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கா, ஸ்டன் ஆகி அப்படியே ஸ்டன் ஆயிட்டாங்க. அதை பார்த்துட்டு இருக்காரு ராமர். ராமருக்கு புரிஞ்சுது. அவர் உடனே கிட்ட வந்து சீதாதேவி கிட்ட அந்த இருக்கிற அந்த வஸ்திரத்தை எடுத்து கரெக்டா அவரு ரவுண்ட் தி நெக் அதை கட்டி அதுக்கப்புறம் கீழே கட்ட ஆரம்பிக்க தொடங்குறாரு. சீதா ஆல்ரெடி ட்ரெஸ் இருக்கு, அதுக்கு மேலேயே தொடச்சிட்டு இருக்காரு ராமர், ஜஸ்ட் ஷோ ஹவு டு வேர் இட் அப்படின்ட்டு. இது இந்த பக்கம் நடந்துட்டு இருக்கு. ராமர் இந்த மாதிரி வந்து சீதைக்கு அந்த நார வஸ்திரத்தை தொடுத்துறதை பார்த்து அங்க இருக்கிற ஆஸ்தானத்துல இருக்கிற ஸ்திரீகள் எல்லாம் அவ்வளோ அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுவாங்க. தேர் பெட்ரிஃபைட், என்ன இப்படி நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. சோ அவர் சொல்றாங்க, அவங்க சொன்ன தொடங்குறாங்க ராமர் கிட்ட, வத்சா ராமா, இந்த சாத்வி வனவாசம் பண்ணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி கை கை கேட்கவே இல்லை. அப்பாவுடைய பேச்சுக்கு ஏத்த மாதிரி நீ வனத்துக்கு செல்ல வேண்டும். நீ போயிட்டு வா, நீ போயிட்டு வர வரைக்கும் இவளையே பார்த்துட்டு நாங்க சந்தோஷப்படுவோம், உன்னையே பார்த்த மாதிரி நாங்க நினைச்சுக்கிறோம், அந்த பழத்தையும் நாங்க எடுத்துக்கிறோம். பிள்ளாய், உனக்கு தோடா நீ லக்ஷ்மணன் கூட்டிட்டு போ. இந்த கோமலையான சீதையை தபஸ்வி மாதிரி காட்டுல கூட்டிட்டு போறது சரியில்லை, இட்ஸ் நாட் ரைட். பிள்ளாய், எங்களோட பிரார்த்தனை நடத்தி வை, சீதை இங்கேயே இருக்கட்டும். தர்மனிஷ்டனான உன்னை நாங்க இங்க தடுக்க முடியாது, ஆனா கடைசி பக்ஷம் இதையாவது எங்களுக்கு நடத்தி கொடு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் இவர் சொல்லிட்டே இருக்காங்க, பட் ராமா இஸ் அன்பர்டபிள், அதுமே எதுவுமே சொல்ல. ராமர் அவளுக்கு கட்டி வைக்கிறார், கட்டி வச்சு முடிச்சிருவாரு இப்படிதான் அப்படின்னு கட்டி காமிக்கிறார் சீதைக்கு. இத பார்த்துட்டு இருக்காரு வசிஷ்டர் பக்கத்திலேயே. வசிஷ்டருக்கு ஒரே கோபம், சீதை அந்த நாறு வசத்தம் போட்டு இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அவரு கை கை கிட்ட பார்த்து திரும்பி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் என்ன சொல்றார், அவரு எப்படி கை கை கிட்டே பேசுறார், கேன் ஹீ சேஞ்ச் தி மைண்ட் ஆஃப் சீதா, ஐ மீன் கை கை அப்படின்றத நாம அடுத்த செஷன்ல பார்ப்போம். 37வது சர்க்கத்தில் மங்களா சாசனப்படை அதாச்சாரிய புரோகமை சர்வைஷ பூர்வை ஆச்சாரியை சித்கிருதாயாஸ்து மங்களம்.